காலிஃப்ளவர் முட்டை ஃப்ரை. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பட்டை கிராம்பு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணது, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கருவேப்பிலை, காலிஃப்ளவர், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு 2 முட்டை. காலிஃப்ளவரை நல்ல புழு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஆஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டியும் கிராம்பையும் போட்டு தான் வச்சிருக்கோம். அது வெடிச்சோம்னா அதை வெடிச்சிருச்சு. வெடிச்சோம்னா இந்த வெள்ளை பூண்டு சின்ன சின்னதாக நறுக்குனதா நல்லா சிறக்க வறுக்கணும். வறுத்துட்டு இந்த இஞ்சி பொடியை நறுக்கின இஞ்சியை நல்லா சிறந்த ஒன்று இஞ்சியும் வெள்ளப்பூண்டும் சிறந்த பிறகு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துடணும். வெங்காயம் லேசாக வணங்கினோம்னா லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த பிங்க் கலர் லைட்டாக மாறினோம்னா இந்த ஸ்டேஜில் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி இந்த மிளகுத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லேசாக தண்ணி வச்சு இந்த காலிஃப்ளவர் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு காலிஃப்ளவர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துருச்சு. இப்போ முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன், 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து லைஸாக மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வச்சிடணும். இது வந்து பிள்ளைகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும்.